கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே நள்ளிரவில் முகமூடி அணிந்த மர்ம கும்பல் ஒன்று பயங்கர ஆயுதங்களால் வீடுகளை உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இசார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லாகேஷ்டம் பெறலாம். லாகேஷ், முகமூடி அணிந்த கும்பல் மார்த்தாண்டம் பகுதியில் பயங்கர ஆயுதங்களால வீடுகளை தாக்கி இருக்கிறாங்க, அந்த தகவல்களை பதிவு செய்யுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளில் மர்ம நபர்களின் அட்டகாசங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மாவட்டத்தின் புதுக்கடை அருகே கழுந்தட்டான்மலை பகுதியைச் சேர்ந்தவர் சுபின்ராஜ், இவரது வீட்டின் பின்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு கதவுகளை மர்ம நபர்கள் நள்ளிரவில் வெட்டும் சத்தம் கேட்டு அவர் ஓடி வருவே மர்ம நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இதையடுத்து வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் நள்ளிரவில் முகமூடி அணிந்த 5க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் கையில் கேஸ் கட்டர் மற்றும் கூடிய ஆயுதங்களுடன் வீட்டின் பின்புறம் செல்வதும் அங்கிருந்து இரும்பு கதவுகளை வெட்ட முயற்சித்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து சுபின்ராஜ் புதுக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து புதுக்கடை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு நள்ளிரவில் வீட்டின் கேஸ் கட்டர் மூலம் கதவை வெட்டி கொள்ளை முயற்சியா அல்லது வேறு எது காரணங்களுக்காக இந்த கோணத்தில் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருவட்டார் பகுதியில் இதே போன்று முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் கடைகளை சூடையாதிய நிலையில் தற்போது மீண்டும் முகமூடி அணிந்த மர்ம நபர்களின் அட்டகாசங்கள் அதிகரித்து வருவது அனைவரையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. நன்றி கோபால். லாகேஷ், தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.